வணக்கம். இது ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ். ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து 100+ hours மேலேயே கிளாஸஸ் இருக்கும், வித் மெட்டீரியல், வித் டெஸ்ட் பேப்பர்ஸ். கிளாஸ் ரூம் செஷனும் இருக்குது, ஆன்லைன் செஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஆன்லைன் செஷன்றதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது இப்படி தான் இருக்கும் ஆன்லைன் செஷன். ஆன்லைன் செஷனில் இருக்கிறவங்க தான் நிறைய க்வெஸ்சன்ஸ், நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் கிளாஸ் ரூம்லேயும் அட்டன் பண்ணிக்கலாம், அல்லது ஆன்லைன்லேயும் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் கீழே இருக்கும், டெஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். தேங்க்யூ. Yeah, good morning, very good morning. So this is general English session, general English for TNPSC group 2, group 2A and 4, and also general English for TET, teachers eligibility test examinations. Prabhu Sanamari, so our aim is the target is 95+ out of 100 questions. General English la you will have 100 questions, each 1.5 marks, so totally 150 marks. 50% of the portion is general English. General English eduthutinga seringla sila samayam sila per vandu ungala may discourage. Unmaiyile solla poninga general English eduthavanga luck. Relatively, compared to general Tamil, general English எடுத்தவங்க ஹார்ட் ஒர்க்னு சொல்றது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவர்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட கொஞ்சம் லெஸ்ஸர் அவர்ஸ் பண்ணால் போதும். ஜென்ரல் இங்கிலீஷ் ரிலேட்டிவ்லி ஈஸியர் தென் ஜென்ரல் தமிழ், ரிலேட்டிவ்லி ஈஸியர் தென் ஜென்ரல் தமிழ். இது என்ன டிகிரிமா? இல்லை இல்லை, நான் பேசுனது என்ன டிகிரின்னு கேட்குறேன். என்னன்னு தெரியுமா? பேசிக் எல்லாமே ஸ்கூல்ல படிச்சதுதான் சார், கிராமர் ரிவைஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ், சரிங்களா? நமக்கு எப்பவுமே ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான், சொன்னால் அப்புறம் வரும். பாசிட்டிவ்னா உடனே நீங்கள் சொல்லுங்க. ஸோ பாசிட்டிவ் இது என்னது? இப்போ சொல்லுங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸியர் தேன் ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது என்ன டிகிரி? கம்பேர், நான் கம்பேர் பண்ணுறேன் நான், சரிங்களா? உன்னோட கம்பேர் பண்ணுறேன். General English is the easiest of all subjects, right? Superlative. General English's preparation is as easy as General Tamil. What is it? Positive. Okay. Right. So, General English is relatively General Tamil. You can discourage anything else. You can get Tamil, 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 ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து காம்பேக்ட் சிலபஸ். இன்ஃபேக்ட் ஜென்ரல் தமிழுக்கு வந்து அட்டை டு அட்டை படிக்கணும், இன்ஃபேக்ட் புது புக்கையும் படிக்கணும். ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அட்டை டு அட்டை படிக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? அப்படியே படித்தா கூட ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதர் தென் போர்ஷன்ஸ் சிலபஸில் இருக்கிறத படிக்கணும், மற்றதையும் சும்மா ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சு வச்சுட்டா போதும். நியூ புக்கில் இருக்கிற இந்த சிலபஸில் இருந்தால் மட்டும்தான் நியூ புக்கில் படிக்கணும். இன்னைக்கு கூட ஒரு 2 days முன்னாடி கூட TNPSC வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து புக்கு கொடுக்கறா. இப்பவே நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறதா, அடிக்கடி என்னைக்குமே TNPSC வந்து ஸ்கூல் புக்கை படிங்கலாம் சொல்லவே கிடையாது. அந்த சிலபஸ்ல ஸ்கூல் புக்ஸ்ல இருந்துச்சுன்னா படிங்க. அதனாலதான் ஜிகே எல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா எடுக்கிறாங்க, எடுக்கிறதே கிடையாது. ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தாலும் எடுக்கிறது கிடையாது, ஜிகே எல்லாம் வெளியே இருந்தா எடுக்கிறாங்க. சில ஜிகே ஜென்ரல் அந்த சப்ஜெக்ட் புக் ஸ்கூல் புக்ல இருக்கும், ஏன்னா அது அதுல உள்ள பேசிக்ஸ் ஒரு சயின்ஸ் அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் தானே, அதனால இருக்கிறதா இருக்கும். அதனால நீங்க ஸ்கூல் புக்ஸ கண்டிப்பா ஜிகேக்கு வந்து அந்த சிலபஸ்ல இருக்கிறத பார்த்தா போதும், வெறும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் பத்தாது அப்படிங்கறத திரும்ப கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஏன்னா புது புக்கை படிக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்காக அந்த சொன்னாங்க, புது புக்கில் இந்த போர்ஷனோட சிலபஸ் இருந்தா கண்டிப்பா படிங்க அப்படிங்கறதா முக்கியம். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் தான், ஏன்னா அந்த ஸ்கூல் புக்ஸ் வச்சுதான் இந்த ஃப்ரேமே பண்ணது. ஜிகே எல்லாம் அப்படி கிடையாது, இது வந்து ஸ்கூல் புக்ஸ். அதனால தமிழோ இங்கிலீஷோ ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸ் நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னாவே, சரிங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக 90+
கண்டிப்பா கேரண்டி, அது சில சமயம் 95+ ஆகும் சரிங்களா. ஈவன் கிராமராலும் கிராமர் கூட எங்க இருந்து எடுப்பாங்கன்னா, அங்க ஸ்கூல் புக்ல இருக்கிற எக்ஸசைஸ் இருக்கு தெரியுங்களா, அங்க இருந்து தான் எடுப்பாங்களோ ஒழிய வெளியே புதுசா ஒரு சினானிமம் இருக்கட்டும் மத்த எல்லாமே அது கூட அங்க இருந்து தான் எடுப்பாங்க. ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற எக்ஸசைஸ்ல இருந்து எடுப்பாங்க, அது புது புக்ல உள்ள எக்ஸசைஸ்ல இருந்தும் எடுத்தாங்க லாஸ்ட் டைம்ல. சோ அதனால இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரலாவே சில சில போர்ஷன்ஸ் வந்து சிலபஸ்ல இல்லாத இருக்கும் சரிங்களா. இந்தியன் ஆத்தர்ஸ் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் இந்தியன் ஆத்தர்ஸ் இங்கிலீஷ் அப்படிங்கும் போது நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா. அது ஜென்ரலா இருக்கா, ஜென்ரலா ஏபிஜே அப்துல் கலாம் அந்த மாதிரி பேர் கொடுத்துருவாங்க. அவரோட புக் அவங்கள பத்தி சில பயோகிராபி அதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும், அது ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புது புக்ஸ்ல இருக்கலாம், புது புக்ஸ்ங்கிறது எல்லாமே மாத்துறாங்க சரிங்களா. 6, 9, 11 மாத்துறாங்க, இப்ப 7, 8, 10, 12 ஒன்னாவதுல இருந்து எல்லாமே புது புக்கு. போன வருஷம் மாத்தினதை தவிர மற்றது எல்லாமே இந்த வருஷம் புது புக் ஆகுது, இந்த அகாடமிக் அதாவது 2019-2020. ஸோ அதனால இந்த ஈஸியா ஜென்ரல் இங்கிலீஷ்ல கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணலனா 99 பண்ணலாம். இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணவங்களுக்காக தான் நான் 95 அப்படின்னு சொல்றேன் சரிங்களா. ஸோ அதுக்கு கீழே பார்க்கல. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 100 க்வெஸ்சன்ஸ்ல அரௌண்ட் 30 ±, சில சமயம் கொஞ்சம் எக்ஸீட் ஆகலாம் கொஞ்சம் கம்மி ஆகலாம், பார்ட்டி ஏல இருந்து வரும் சரிங்களா. பார்ட்டி ஏ அப்படிங்கிறது வாட் இஸ் பார்ட்டி ஏ, பார்ட்டி ஏங்கிறது கிராமர், சிலபஸ்ல பார்ட்டி ஏங்கிறது கிராமர் சரிங்களா. ஸோ ஸ்கூல் வந்து என்னுடைய புக்கு ஒன்று இருக்கும், வாங்கலைன்னா நீங்க ஆஃபீஸ்ல இருந்து வாங்கிக்கோங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ சென்ட் யூ டுடே த PDF காப்பி ஆஃப் த 3 ஜெனரல் இங்கிலீஷ் புக்ஸ், அது 3 கம்பைன் பண்ணி ஒரே புக்காக இருக்கும், அதை நான் உங்களுக்கு தரேன். ஸோ பார்ட்டியே சிலபஸ்ங்கிறது தான் முக்கியம், எப்போதுமே ஒரு ஒரு இதை ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா கையில் சிலபஸ் வச்சுக்கணும். ஸோ பார்ட்டியே அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய பாடல் என்ன, இப்போ போயம் கேட்டிருக்காங்க என்ன அப்படிங்கிறது, ஆத்தர் அதிலே கேட்டிருப்பாங்க, ஆத்தர்ஸ்னே கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஃபாலோவிங் ஆத்தர்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ணணும், நேஷனாலிட்டியோட பண்ணணும். ஸோ பார்ட்டியேங்கிறது கிராமர். ஸோ கிராமருங்கிறது பேசிக் கிராமர் தான், கிராமருங்கிறது நம்ம எல்லாம் படித்தது தான் மறந்துருப்போம், திரும்ப ரிவைஸ் பண்ணணும். எவ்வளோ பேசிக்காக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்க்கணும், கிட்டத்தட்ட புதுசாக படிக்கிற மாதிரி படிக்கணும். எனக்கு கிராமரே தெரியலன்னு நினைச்சு படிங்க, கண்டிப்பாக நிறைய பண்ணலாம். எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க, கிராமரே தெரியாது, ஏன்னா என்ன, ஆன் எப்போ யூஸ் பண்ணணும், த எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பேசிக்ல இருந்து படிக்கும். ஸோ பார்ட்டியே கிராமர். பார்ட் பி அப்படிங்கிறது வந்து லிட்ரேச்சர். அந்த லிட்ரேச்சருங்கிறது இவங்க சிலபஸ்ல கொடுத்துருக்க லிட்ரேச்சர் சரிங்களா. சிலபஸ்ல என்ன இருக்கோ அதுதான் சரிங்களா, அது ஸ்கூல் புக்ஸ்ல அப்படியே இருக்கிறது தான். அந்த ஸ்கூல் புக்ல இருக்கிற பாட்டுகள் அந்த ப்ரோஸு இதெல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல தான் இருக்கும், அதை தவிர வெளியெல்லாம் கிடையாது. பார்ட் சிங்கிறது ஆத்தர்ஸ் சரிங்களா, ஆத்தர்ஸ் அவங்க சம்மந்தப்பட்டது. கிட்டத்தட்ட சில க்வெஸ்சன்ஸ் வந்து இது பார்ட்டியா பார்ட்சியான்னு சொல்ல முடியாத மாதிரி ரெண்டுமே கலந்து இருக்கிற க்வெஸ்சன்ஸ்ல நிறைய இருக்கும். பார்ட் பி அண்ட் பார்ட் சி தான் மேக்சிமம் கவரேஜ் ஆஃப் த சிலபஸ், கிட்டத்தட்ட 70% வந்து பார்ட் பி பார்ட் சி. பார்ட் பி பார்ட் சி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுல இந்த சிமிலி இதெல்லாம் என்னன்றது மாதிரி சில இதை தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்றதுதான். ஈவன் சில லைனே இந்த லைன் தான் இதுதான் சிமிலி சரிங்களா, என்ன மனப்பாடம் தான் கிட்டத்தட்ட. அங்கே வந்து ரொம்ப புரிஞ்சுக்க விஷயங்கள் இல்லை, அட்லீஸ்ட் என்னன்றது சில பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. கிராமர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய மனப்பாடம் பண்ணணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதான் ரேடியஸ் அப்படின்னா அதுக்கு ரொம்பலாம் இது போன ரேடியஸ் எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, ரேடியஸ்னா அது இங்கிலீஷ்ல தான், அது ஏன் இருக்குன்னு ரேடியஸ்னா அதை புலூர்ல இருந்து ரேடியோ சரியா. ஸோ அப்போ சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதான் இப்படிதான் இருக்கும்ன்றது வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி ஆகும். அது அப்புறம் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறது தான் கிராமர் சரிங்களா. செட் ஆஃப் ரூல்ஸுங்கும் போது கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி ஆகும். ஸோ அப்போ ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 90-95% மெமரி தான், கொஞ்சம் ரீசனிங் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் தான் சரிங்களா. ஸோ கிராமர் தோ நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இன் கிராமர் வந்து ரிலேட்டிவ்லி லெஸ், டிசைடிங் ஃபேக்டர் வந்து கிராமர் தான். மற்றது வந்து எப்படியே மனப்பாடம் பண்ணி நம்ம எழுதிடுவோம்னு வச்சுங்களேன், நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் விடுறது ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் சரிங்களா. நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் வந்து எங்க அப்படின்னா கிராமர்ல தான் நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் சொல்லுவாங்க. ஒண்ணு கிடையாது, 2-3 க்வெஸ்சன்ஸ் விட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஸோ கிராமர்ல தான் நிறைய அந்த பேசிக்கா அந்த கிராமரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கிராமர்ல மிஸ்டேக் விட மாட்டீங்க. அதனால பேசிக் ரொம்ப பேசிக்கா கிராமர்னா பேசிக்கா இங்கிலீஷே சொல்லுங்க, ஏபிசிடியை தவிர ஏபிசிடிக்கு அடுத்து பண்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான். ஸோ அதனால சில பேருக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரிவைஸ் டம் சரிங்களா, தெரிஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் அட்வான்ஸ் ரொம்ப உங்களுக்கு தெரியாமல் இருக்கு, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியாது சரிங்களா. ஸோ மெயின் எய்ம் ஆஃப் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா தெரியாதவங்களுக்கு டீச் பண்ணுறது தான் சரிங்களா. ஸோ அதனால இது ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக், வாட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, அந்த மாதிரி ஆரம்பிச்சா மட்டும்தான் இருக்கு, அப்புறம் போக போக கொஞ்சம் கட்டிட்டோம். ஸோ அதனால ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துட்டீங்க அப்படின்ட்டு யாரும் வருத்தலாம் பண்ண வேணாம், இருக்கிறதுல சொல்ல போனா ஜென்ரல் தமிழை விட ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஈஸி.
இதுல நீங்க வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, சரியா? இன்ஃபேக்ட் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா வெளியே சொல்லியிருப்பாங்க, தமிழ் மீடியம் படிச்சவங்க தான் நல்ல இங்கிலீஷ்ல வந்து கிராமர்ல வந்து நிறைய இதா இருக்கிறவங்க, இன்க்ளூடிங் கலாம் வரைக்கும் எடுத்துவீங்க. நிறைய பேர் நிறைய இங்கிலீஷ் ப்ரொஃபஷனல் ரொம்ப இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல்ல என்ன படிச்சிருப்பான் அப்படின்னா தமிழ் மீடியத்துலதான் படிச்சிருப்பான். நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் படிச்ச பசங்களுக்கு வந்து நிறைய ஸ்போக்கனே இல்லாம எவ்வளவு ஸ்கூல் எல்லாம் இருக்கிறாங்க, சும்மா ஏதோ சப்ஜெக்ட் இருக்கு. இப்ப கூட இருக்கா, அப்பவே இருக்கும், இப்ப கூட இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த மாதிரிதான் நிலைமை இருக்கு, சரிங்களா? அதனால நான் ஸ்கூல் ஃபுல்லா தமிழ் மீடியம், பிளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியம், பட் இங்க நான் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தாலும் வருத்தப்படவே தேவையில்லை. ஜென்ரல் இங்கிலீஷ்ல டெபினட்டா நார்மல் எஃபர்ட் போட்டா 90, இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் விடாம பண்ணீங்கன்னா 95+ 95+ பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்க வேலை கிடைக்கிறத வந்து எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது, சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொன்னு பண்ணிருக்கணும். எங்க பண்ணிருக்கணும்? ஆதார் ஆஃப், ஆதார் ஆஃப்ங்கிறது என்னது? ஜென்ரல் நாலேஜ். அது பண்ணிருங்க இதுல பண்ணும்போது. சோ படிக்கிறது புதுசா ஜென்ரல் இங்கிலீஷ் இப்பதான் எடுத்திருக்கேன், இல்ல ஏற்கனவே இருந்தா கூட படிக்கிற நேரத்துல கிட்டத்தட்ட பாதி நேரம் புதுசா எடுக்கிறவங்க, மத்தவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அலர்ட் பண்ணிக்கிங்க. சோ மேக் ஷூர் தட் யூ டெய்லி யூ ரீட் ஜென்ரல் இங்கிலீஷ் லாங்குவேஜ். டெய்லி கொஞ்சமாவது ஜென்ரல் இங்கிலீஷும் எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் படிச்சீங்கன்னா கூட ஜென்ரல் இங்கிலீஷ், ஏன்னா அதை வந்து பின்னாடிதான் நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும். ஏன் அப்படின்னா எக்ஸாம் முடிச்சு வந்த பின்னாடிதான் ஐயோ லாங்குவேஜ் பண்ணிருக்கலாம், ஏன்னா பாதி அதுலதான் ஏன் வச்சுங்க. 100 questions அவுட் ஆஃப் 200 வந்து அதுலதான், ஆனா அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஜென்ரல் நாலேஜ் வந்து ஃபுல்லாலாம் கவர் பண்றது ரொம்ப கஷ்டம், ஆனா இது அப்படி கிடையாது. இது வந்து காம்பாக்ட் சிலபஸ், ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஜென்ரல் நாலேஜ் எது வேணா நீங்க ஃபுல் டே ஒரு வருஷமே படிச்சா கூட அவன் ஃபுல்லாவே வெளியே இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு வரும். ஆனா ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படி கிடையாது, நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் கன்வெர்ட் பண்ணலாம். அதனால டோன்ட் நெக்லெக்ட் ஜென்ரல் இங்கிலீஷ். ஜென்ரல் இங்கிலீஷ் டெய்லி படிங்க, டெய்லி கொஞ்ச நேரமாவது ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிக்கணும். அந்த போயம்னா அந்த போயம் படிங்க. ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பா வச்சுக்க, நம்முடைய கையிலேயே டோட்டலாவே எல்லாமே கவர் ஆயிருக்கும், சரிங்களா? ஸ்கூல் புக்ஸை வச்சுக்கங்க. ஸ்கூல் புக்ஸ் வந்து பழைய ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பா வச்சுக்கங்க. புது ஸ்கூல் புக் வைக்கிறீங்களா வைக்கலையங்கிறது முக்கியம் இல்ல, பழைய ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பா 6 to 12, சரிங்களா? அதுல வச்சீங்கன்னா போயம்லாம் இருக்கும். ஸ்கூல் புக்ஸோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதுலயே இதெல்லாம் கட்டமெல்லாம் போட்டிருப்பான், அந்த போர்ஷன் நிறைய இங்கேயே எடுத்து போட்டிருப்போம் அந்த ஸ்கூல் புக்ஸ்லயே. அதுல இன்னும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கலராக இருக்கும், சரிங்களா? இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஒரு இருந்ததெல்லாம் இருக்கும், படங்கள்லாம் நிறைய இருக்கும், அந்த படங்களும் இந்த புக்ஸ்லயும் சில இதுல இருக்கும், சரிங்களா? அதனால ஸ்கூல் புக்ஸ் வச்சுக்கங்க. நம்முடைய கைடு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 95+ now you can score, சரிங்களா? So வேற ஜென்ரலா ஏதாவது குவரிஸ் இருக்கா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? அதர்வைஸ் we'll start the class session. So ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ணுங்க, சரியா? ஜென்ரல் இங்கிலீஷ் எந்த சப்ஜெக்ட் மேல் திங்கிங் அந்த ரீசனிங் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அந்த லெஃப்ட் பிரெயினுக்குலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாமே இமேஜினேஷன்ஸ் தான் நிறைய இருக்கும். நீங்கள் போயம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜினேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அதில் நிறைய பேருக்கு நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால இன்வால்வ் ஆகி படிக்கும். நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் கிராமர் அந்த ஏரியா அல்லது சில இந்தியன் ஆத்தர் சில ஒவ்வொரு புக்கில் ஏதாவது போயம் கொடுத்தாங்கன்னா யாரு அந்த ஆத்தரை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் பார்த்தா போதும். மற்றபடி சிலபஸில் அதே சிலபஸில் இருக்கிற ஒரு போயம் வந்து நியூ புக்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை படிக்கிறேன். மற்றபடி வந்து இங்கே ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நியூ புக்ஸை விட ஓல்டு புக்ஸை பேஸ் பண்ணி தான் சிலபஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணுறது. இதே இது இருந்தது அப்படின்னா அங்கே பாருங்க, சரிங்களா? மற்றபடி ஃபுல்லாக நியூ புக்ஸ் எடுத்து படிக்காதீங்க, ஓல்டு புக்ஸை முடிச்சிட்டேன் அப்படின்னா நியூ புக்ஸ் வந்து சப்ளிமெண்ட் அது மாதிரிதான். நியூ புக்ஸ் வழியா நியூ புக்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் படிக்காது. நான் சொல்ற ஓல்டு புக்குங்கிறது 6, 9, 11 போன வருஷம் சொன்னாங்க தெரியுமா, அந்த புக் கூட கிடையாது, அதுக்கு முன்னாடி சமச்சீர். அதாவது சமச்சீர் 6 to 10 பிளஸ் பழைய 11th and 12th இதை வச்சுதான் சிலபஸ். அதுலயும் பாத்தீங்கன்னா 6, 7 எல்லாம் ரொம்ப இருக்கவே இருக்காது, போர்ஷன் எல்லாம் அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 11th 12th 9th 10th 11th 12th தான் நிறைய மேஜர் சிலபஸ் வந்து கவர் பண்ணிருப்பாங்க. ஓகே ரைட். So now, so madam will handle general English class. Thank you.
So good morning to all online students. Good morning. Okay. So already general English பத்தி சார் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. சோ நான் திருப்பியும் சொல்ல தேவல. ஆல்ரெடி ஒரு வீடியோ வேற போட்டிருந்தேன் பாத்தீங்களா வாட்ஸ்அப்ல. வாய்ஸ் ஆமா ஜென்ரல் இங்கிலீஷ் பத்தி ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், அதை பாருங்க சரிங்களா. ஒன்னும் இல்லை, யூடியூப்ல போயிட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் ரேடியன் அகாடமி அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் 95+ எப்படி வர்றது, எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ வரும். சார் பேசியிருப்பார் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் சொல்லியிருப்பேன் சில ஐடியாஸ் தான் சரிங்களா. அதுல சும்மா ஒவ்வொரு டாபிக்ஸும் கிராமர் லிட்ரேச்சர் அண்ட் ஆத்தர் அண்ட் இட்ஸ் லிட்ரரி வர்க் சார், அதுல ஒவ்வொரு டாபிக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன், கொஞ்சம் மேலோட்டமா சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ்ல பார்க்கலாம், அது டெப்தா போய் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம சயின்ஸ் மாதிரிலாம் ரொம்ப ஸ்பீடாக தான் போக போகிறது கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக தான் போக போகிறோம் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் டைம் படிப்பீங்க இல்லையா, அதனால நான் ஸ்பீடாக எடுத்தனா அது வேலைக்காகாது. அதனால எவ்வளோ ஸ்லோவாக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பார்க்கலாம், போர்ஷன்ஸும் முடிச்சிடலாம், ஏன்னா கம்மியான போர்ஷன்ஸ் தான் இது சரிங்களா. உங்களுடைய வேலை என்னன்னா, நான் இப்ப எடுக்கிறேன்னா அந்த கிளாஸஸ் ஜஸ்ட் நான் கதைலாம் நிறைய சொல்லிடுவேன் சரிங்களா. ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் கதை சொல்லிடுவேன். நிறைய பேர் கதை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தமிழ் மீடியம் சார் சொன்ன மாதிரி தமிழ் மீடியமா இருந்தா அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. சோ அப்ப நான் அன்னைக்கு அந்த கிளாஸ் நான் எடுத்துட்டுனா உடனே போய் வீட்டுல அது ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிடுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டோரிக்கு அப்புறம், இப்ப செல்ஃபிஷ் ஜெயின்னு இருக்குன்னா அந்த ஸ்டோரியில இது வரைக்கும் என்னென்ன கேட்டாங்க, இதெல்லாம் இன்னும் கேட்கலாம் அப்படின்ற எல்லா க்வெஸ்சன்ஸும் நான் சொல்லிடுவேன் சரிங்களா. அப்ப உங்களோட வேலை வந்து ஜஸ்ட் நீங்க வந்து போயிட்டு ரீட் அவுட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பாக்குற வேலை தான் சரிங்களா. ஓகே, ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா. கிராமரை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி, கிராமர் நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, unless you are very strong in parts of speech and tense, you are unable to clear the service. Okay, ingla exams clear pandrathu romba romba kashtam, ena parts of speech and tense base panidha nariya ungalku varudhu grammar topics porthu varaikum seringla. Degrees of comparisons la konja easy, adukla grammar thevilla, just adha formula irundha podum adu. ஆனா வந்து டென்ஸ் பேஸ் பண்ணி எரர் ஸ்பாட்டிங், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு நவுன் அப்ஜெக்டிவ் வேர்ப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து வேற சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு சரிங்களா. நான் அது சொல்றேன். ஸோ அதனால கிராமர் வந்து நம்ம ரொம்ப பேசிக்காவே போவோம் சரிங்களா. என்னடா இது நவுன்ல இருந்து எடுக்கிறாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. தெரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, சார் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ரிவிஷன் ஓகேங்களா. ஸோ நவுன்ல இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் சரிங்களா, ரொம்ப தெளிவா. ஸோ டெய்லி கிளாஸஸ் இருக்குமான்னு தெரியல, உங்களுக்கு கிளாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் வரும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஓகே. ஸோ கிராமர் ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஷன்ஸ் வந்து கிராமர் பார்க்கலாம் ஓகேங்களா. இன்னைக்கு வந்து பேசிக் பார்ட் தான் பார்க்க போறோம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். டைம் இருந்துச்சுன்னா டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டென்ஸ்ல ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செஷன்ல பார்ட் பி ஓகேங்களா. பார்ட் பி பார்ட் சி ரெண்டுத்தையும் கம்பைண்டா பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட் ஏ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ முதல்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ட்ஸ் என்ன, முதல்ல வார்த்தைகள் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நான் கிராமர் கொஞ்சம் தமிழையும் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நம்ம ஓன் லாங்குவேஜ், நம்ம நம்மளுடைய மதர் டங் வந்து தமிழ்ன்றதால நான் கிராமரை தமிழ்ல சொல்லும் போது இல்லை இங்கிலீஷ்ல மட்டும் சொல்றது இருந்தாலும் சொல்றேன் ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி, சில பேருக்கு தமிழ் மீடியமா இருந்தா நான் இங்கிலீஷ்லேயும் சொல்லிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது, அது ஜஸ்ட் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் மாதிரி போயிடும் சரிங்களா. அதனால வந்து தமிழ்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இங்கிலீஷ்லயும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும். வேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், வார்த்தைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்,
குரூப் ஆஃப் ஆல்பபெட்ஸ், ஓகேங்களா, இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுத்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வார்த்தைகள் இல்லையா. சென்டென்சஸ் என்னன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் டு கிவ் கம்ப்ளீட் தாட், ஓகேங்களா, அதான் சென்டென்ஸ், வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சோ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டாலே நாலு சென்டென்சஸ் இருக்கு, ஜஸ்ட் அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். அதை பத்திலாம் இன்ஃபர்மேஷன் அவ்வளோ தேவையில்ல. என்னென்ன சென்டென்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் அல்லது அசர்ட்டிவ் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளனேட்ரி, ஓகேங்களா, அடுத்தது வந்து இன்ட்ராகேட்டிவ், அடுத்தது இம்பரேட்டிவ், ஓகேங்களா. இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரியுச்சுன்னா வயசுல படிச்சிருப்பீங்க. அசர்ட்டிவ் அல்லது டிக்ளரேட்டிவ் அப்படின்னு என்னது, ஜஸ்ட் இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. காந்திஜி இஸ் அவர் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்றோம், அது என்னது, ஜஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் இல்லையா. சோ அப்ப அது என்னது, ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா, அது வந்து ஒரு அசர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எக்ஸ்பிளனேட்ரி அப்படின்றது உணர்ச்சி வாக்கியம், ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும். எனி சென்டென்சஸ் விச் எக்ஸ்பிரஸ் வித் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், ஓகேங்களா, ஒரு அதிகப்படியான ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியமா இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பிளனேட்ரி சென்டென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பிராவோ, ஐ ஹாவ் வன் த மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வந்து சந்தோஷமா சொல்றது, ஓகேங்களா, நான் வந்து மேட்ச வின் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அப்ப அந்த இடத்துல சந்தோஷம்ன்றது எனக்கு ஒரு உணர்ச்சி, ஓகேங்களா, அது வந்து எக்ஸ்பிளமேட்டரி சென்டென்சஸ். அதுக்கு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்கிங் க்வெஸ்சன்ஸ், ஓகேங்களா, சோ வேர் யூ ஆர் கமிங் ஃப்ரம் அப்படின்ட்டு கேட்கறோம் இல்லையா. சோ அது வந்து க்வெஸ்சன்ஸ்லயே வந்து எஸ்ஆர்னோ டைப் க்வெஸ்சன்ஸ் இருக்கு, டபுள் ஹெச் டைப் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. டபுள் ஹெச் டைப் க்வெஸ்சன்ஸ்னா வென், வாட், ஹவு, இந்த மாதிரி கேட்கறது, வை, இந்த மாதிரி கேட்கறது. எஸ்ஆர்னோ டைப்னா டிட், டூ, டஸ், அந்த மாதிரி யூஸ் பண்ணி கேட்கறது சரிங்களா. சோ இதெல்லாம் இதெல்லாம் பத்தி அவ்வளவு நமக்கு போர்ஷன்ல வராது, பட் சென்டென்சஸ்ன்றதால ஜஸ்ட் மேலோட்டமா அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக சொல்றோம் சரிங்களா. நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ்னா இட்ஸ் நத்திங் பட் ஜஸ்ட் கிவிங் எ கமாண்ட் ஆர் ஆர்டர், ஓகேங்களா, ஆர் எனி ரெக்வஸ்ட், ஓகேங்களா. கேன் யூ பிளீஸ் க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொன்னா அது என்னது, இம்பரேட்டிவ், ஓகேங்களா. ஒபே மை ஆர்டர் அப்படின்னு சொன்னா அது என்னது, இம்பரேட்டிவ். ஆர்டரோ கமாண்டோ அப்படி இல்லைன்னா ரெக்வஸ்டோ இருந்துச்சுன்னா அதுதான் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம் சரிங்களா. சோ இப்ப சென்டென்ஸ்ல என்னன்னு புரியுது இல்லையா. இப்ப சென்டென்ஸ்ல ரெண்டு பார்ட் இருக்கு, இப்ப ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன். My father is இது என்ன சென்டென்ஸ், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். இது என்னது, அசர்ட்டிவ் இல்லையா. சோ இப்போ இங்க பாருங்க, இதுல வந்து ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இன்னொன்னு என்னன்னு சொல்லுவாங்கன்னா மீதி இருக்கக்கூடியது. சோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரிடிகேட். அப்ப சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா, சோ அந்த ஒரு ஆக்ஷனை வந்து ஒருத்தவர் எடுக்கிறாரு அப்படின்னா அது அந்த ஆக்ஷன் யார் பண்றாரோ அது வந்து சப்ஜெக்ட், ஓகேங்களா, எழுவாயின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஓகேங்களா. சோ அப்ப அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்ன ஆக்ஷன்ஸ், அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்றத மென்ஷன் பண்றதுதான் என்னது, பயனிலை அல்லது ப்ரிடிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா இது வரைக்கும். சோ இப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு இருக்கு சரிங்களா. சோ அதுல இந்த சப்ஜெக்ட்ல எது எதுலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவுன், ப்ரனவுன், இது ரெண்டும் எங்க வரும், சப்ஜெக்ட்ல வரும் சரிங்களா. ப்ரிடிகேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், வெர்ப், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ், மார்க்கர் ஒழுங்காக எழுத மாட்டேங்குது ஒரு செகண்ட்.
So verb, adverb, adjective. Next, preposition. Conjunction. Interjection. ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்தம் இங்கே எத்தனை இருக்கு? மொத்தம் 8 வருதா? அப்போ சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க? நவுன் அண்ட் ப்ரொனவுன். ப்ரெடிகேட்ல இருக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவாங்க? வெர்ப், அட்வெர்ப், அப்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜென்ஷன். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் பத்தியும் பார்க்க போறோம். பார்த்துட்டு லாஸ்டா ஒரு சென்டென்ஸை கொடுப்பேன். ஓகேங்களா? அந்த சென்டென்ஸ்ல எல்லாமே இருக்கும், அந்த 8 இருக்கும். சரிங்களா? அது என்னென்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்லாம் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நவுன். நவுன் என்ன? சின்ன வயசுல இருந்து இதான் படிப்போம் இல்லையா? நேம் ஆஃப் அ பிளேஸ், திங்ஸ் ஆர் அனிமல்ஸ், எனிதிங். ஓகேங்களா? ஏதோ ஒரு பெயர் சொல்லு சொல்லுவாங்க தமிழ்ல. சரிங்களா? ஏதோ ஒரு பெயரை சொல்லக்கூடியதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்ட். ஓகேங்களா? சோ சாரி, இந்தியா. ஓகேங்களா? அப்ப மவுண்ட் எவரெஸ்ட்ன்றது என்ன இதுல? நவுன். ஓகேங்களா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்து காந்தி இஸ் தி ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் அப்படின்னு சொல்றப்ப காந்திஜின்றது என்னது? நவுன். ஓகேங்களா? நவுன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது என்னென்னு பார்க்க போறோம். சோ நவுன்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டிவ் நவுன், ஆப்ஜெக்டிவ் நவுன் சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, சப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு சொன்ன, ஒரு சென்டென்ஸ்ல ஸ்டார்டிங்ல வரக்கூடியது தான் என்னன்னு சொன்ன, சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்டிவ் நவுன்னா எங்கதான் வரும்? அந்த சென்டென்ஸ்ல ஸ்டார்டிங்ல வரக்கூடியது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, சப்ஜெக்டிவ் நவுன். இப்ப நான் சொன்னேன் காந்திஜி இஸ் தி ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், அதுல காந்திஜின்றது என்னது? சப்ஜெக்டிவ் நவுன். ஓகேங்களா? சோ வேற எக்ஸாம்பிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், அசோகா இஸ் அ கிரேட் கிங். இந்த இடத்துல அசோகான்றது என்னது? Was the great king. So in the article, Ashoka entered the another subjective noun. Appa subjective na enna puriyuda? Idhu ve objective noun appdin eduthutinga oru sentence odiye predicate la, adha last part la varakoodiyadha enna nu solvanga, objective noun. Okay, la, for example, objective noun ke examples paapom. They live in Chennai. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் பாருங்க, இதுல தேன்றது என்னது? அதெல்லாம் நான் எடுக்கல. தேன்றது ப்ரொனவுன் வரும். சரிங்களா? அது நம்ம பார்க்கலாம். லிவ்ன்றது வெர்ப், இன் சென்னைன்னு வருது இல்லையா? அப்ப சென்னைன்றது என்னது? ஒரு பெயர் சொல்றேன், ஒரு ஊருடைய பெயர் இல்லையா? அப்ப இது வந்து லாஸ்ட்ல வருது, சென்டென்ஸ் உடைய லாஸ்ட் பார்ட்ல வருது. அதனால இது என்னது? ஆப்ஜெக்டிவ் நவுன். புரியுதுங்களா? அப்போ நிறைய எக்ஸாம்பிள் சொல்றோம். We saw the car. So இந்த இடத்துல கார் என்றது என்னது? ஆப்ஜெக்டிவ் நவுன். புரியுதுங்களா? இப்ப சப்ஜெக்டிவ்க்கும் ஆப்ஜெக்டிவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு புரியுதா? சோ இதுல நெக்ஸ்ட் டைப் பாருங்க, ப்ராப்பர் நவுன். அடுத்தது ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு பார்க்க போறோம். எடுத்தீங்களா? சோ ப்ராப்பர் நவுன் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் த நவுன் விச் ஸ்பெசிபிகலி டினோட்டிங் எனி அதர் பர்சன்ஸ். ஓகேங்களா? அதாவது குறிப்பிட்டு யாரையாவது சொல்லிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? இட் டினோட்ஸ் அ ஸ்பெசிபிக் பர்சன் ஆர் பர்டிகுலர் பர்சன் ஆர் பர்டிகுலர் திங்ஸ், எனி திங். ஓகேங்களா? குறிப்பிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஜெனரலா கேர்ள்ஸ் சொன்னா அது என்ன அர்த்தம்? பெண்கள் அப்படின்னு அர்த்தம். அது வந்து காமன் நவுன்ல வந்து பொது பெயர். அதுவே கேர்ள்ஸ்ல ஸ்பெசிபிக்கா அம்பிகா அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணா அது என்னது? அம்பிகான்றது ஒருத்தவங்க தான், அவங்க பேர் தான் அம்பிகாவா இருக்கும் இல்லையா? அப்ப ஸ்பெசிபிக்கா யாரையாவது குறிப்பிட்டு சொன்னா மட்டும்தான் அது என்னன்னு சொல்லுவாங்க? ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? அதை எழுதிக்கோங்க. இட் இஸ் அ ஸ்பெஷல் நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் திங்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ்.
இட் இஸ் அ ஸ்பெஷல் நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஈவென்ட்ஸ். எக்ஸாம்பிள், இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி. இந்த இடத்துல வந்து இந்தியா மாதிரி இன்னொரு கண்ட்ரி இருக்கா? இல்ல இல்லையா? அப்ப ஸ்பெசிபிக்கா சொல்லுது இல்லையா, கண்ட்ரின்றது ஜெனரலான ஒரு பெயர், நாடு என்றது ஜெனரலான ஒரு நேம், அது காமன் நவுன்ல வரும், சரிங்களா? அப்ப இந்தியா என்றது ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடியது, அதனால ப்ராப்பர் நவுன் பாத்தீங்கன்னா இந்தியா வரும். நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல, டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னா டெல்லின்றது என்னது ப்ராப்பர் நவுன்ல வரும், சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து காமன் நவுன். சோ இப்பதான் சொன்ன காமன் நவுன் என்ன, so it denotes the general name, general names of a person, place, things or events, okay la. Students, students na manavargal, okay la. Birds, animals, okay la. Teachers, teachers na yaarona teachers a irukla, appo indha maari general common name podu peyar nu solvanga, seringla. Common ah sollakoodiyad enna nu solvanga, common noun appdi solvanga. Examples ana edikonga, it's a general name of person, place or things appdi edikonga. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பேர்ட்ஸ் ஃபிளை இன் தி ஸ்கை, சோ இந்த இடத்துல பேர்ட்ஸ் அப்படின்றது என்னது காமன் நவுன். த ட்ரீ இஸ் வெரி பிக், அதுல என்ன வரும், த ட்ரீன்றது பொது பெயர், காமன் நவுன். இது வரைக்கும் புரியுதுங்களா? புரியுதுங்களா? ரொம்ப பேசிக் தான், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதனால என்னடா இது இவ்வளவு பேசிக்கா எடுக்கிறாங்களே யோசிக்காதீங்க. பேசிக்ல இருந்து போனாதான் உங்களுக்கு கிராமர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காக தான் சில பேருக்கு இது நிறைய தெரியாது, அதனாலதான் அவங்களுக்காக தான் எடுக்கிறது. சோ நெக்ஸ்ட் வந்து அப்டிராக்ட் நவுன். அப்டிராக்ட் நவுன் என்ன, எனி ஐடியா? அப்டிராக்ட் நவுன் இஸ் அ நவுன், it denotes the quality of a person, okayla, quality of a person or actions taken by that particular person or the state being themselves. Puridhingla? Purila, idha definition mari irukku illaya? Adhavadhu ipo vandu for example oru person irukkarna avarudaiya quality ah patti mention panni vandhuchna adu abstract noun. அப்படி இல்லன்னா அவர் ஏதாவது ஆக்ஷன் பண்ணார்னா அந்த ஆக்ஷனை பத்தி சொல்றது என்னது, அப்டிராக்ட் நவுன். அப்படி இல்லன்னா அவர் எந்த ஸ்டேட்ல இருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹி இஸ் ரிச், ஹி இஸ் புவர், ஓகேங்களா, இந்த பாவர்ட்டி அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடியதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அப்டிராக்ட் நவுன். ஜெனரலா ஒரே வார்த்தையில தமிழ்ல சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், பண்பு பெயர், ஓகேங்களா, புரியுதுங்களா? பண்பு பெயர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, இட் இஸ் அ நவுன் விச் டினோட்ஸ் அ குவாலிட்டி ஆஃப் அ பர்சன், which denotes the quality of a person or things, action they take or the quality of that person, sorry, or the state being themselves, or the state being themselves. Example oda solren, gowns konga, ipo or person irukkar, okayla, அவர் ரொம்ப வந்து பிரேவா இருக்கார், ஓகேங்களா, ரொம்ப வந்து பிரேவ் பர்சன்ஸ் அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பிரேவரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. பிரேவரி அப்படின்னு வந்துச்சுனாதான் அது என்னது, அப்டிராக்ட் நவுன். இதுவே நம்ம அப்ஜெக்டிவாவும் சொல்லலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிராமரை பொறுத்த வரைக்கும் ஒரு நவுனை அப்ஜெக்டிவ்லையும் சொல்ல முடியும், அப்ஜெக்டிவ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ஹி வாஸ் அ பிரேவ் கிங் அப்படின்னா அந்த இடத்துல அவர் எந்த மாதிரியான ஒரு மனிதன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மாதிரியான ஒரு அரசன்னா வீரமான அரசர், ஓகேங்களா. அப்ப அந்த நவுனை பத்தி அதை டிஸ்கிரைப் பண்றது, அதனால அந்த பிரேவ்ன்றது அந்த இடத்துல அப்ஜெக்டிவ். சோ இந்த இடத்துல பிரேவரின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்டிராக்ட் நவுன், புரியுதுங்களா? அந்த பர்சனுடைய குவாலிட்டியை பத்தி இது எக்ஸ்பிளைன் பண்ணது, புரியுதுங்களா? அப்ப நவுன் வில் ஆக்ட் அஸ் போத் அப்ஜெக்டிவ் அண்ட் நவுன், ஓகேங்களா. சில வேர்ட்ஸ் வந்து ரெண்டு பேருமே ஆக்ட் ஆகும், சரிங்களா, புரியுதா இல்லையா? சோ இது நான் அப்ஜெக்டிவ் எடுத்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா. சோ அப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாவர்ட்டி அப்படின்னு இருக்கு. இப்ப பாவர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், ஏழ்மை. அப்ப இது வந்து என்னது, ஒரு ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுது சரியா, இல்ல ரிச்னஸ் அப்படின்றது என்னது ஸ்டேட். அப்ப அந்த பர்சனுடைய ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றதால இருக்கு. நெக்ஸ்ட் குவாரலிங் அப்படின்னா, இது என்ன குவாரல் சண்டை போடுறது இல்லையா, அப்ப அந்த ஆக்ஷன்ஸ் டேக்கன் பை த பர்சன், ஓகேங்களா. குவாரலிங், ஜாகிங், வாக்கிங், ஓகேங்களா, இது எல்லாமே என்னது, பண்பு பெயர், ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் த ட்ரூத், எப்பயுமே உண்மையை பேசுங்க அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன்.
ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத். இந்த இடத்துல ட்ரூத் என்னது? உண்மை. சோ வி கேன் நாட், இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ஸ்ட்ராக்ட் நவுனை பத்தி வி கேன் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி கேன் நாட் டச் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், வி கேன் நாட் வாட் டு சே ஸ்மெல் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், வி ஜஸ்ட் இமேஜின். ஓகேங்களா, அது வந்து ஒரு பண்பு பெயர், அதை வந்து நம்ம பார்க்க முடியாது, டெஸ்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் இமேஜின் தான் பண்ண முடியும். ட்ரூத்னா என்னது? உண்மை. உண்மையை பார்க்க முடியுமா? முடியாது. அதை டச் பண்ண முடியுமா? முடியாது. அது அது வந்து என்னது? உணர மட்டும்தான் முடியும். சரிங்களா, அப்ப அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வரக்கூடியது எல்லாமே அப்படிதான். சரிங்களா, ட்ரூத், லாஸ்டர், ஓகேங்களா, ஹானஸ்ட், இதெல்லாம் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். புரியுதுங்களா? அப்ஸ்ட்ராக்ட் நவுனா. நெக்ஸ்ட் மெட்டீரியல் நவுன். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியரா? So material noun abina, material noun is a noun in which it is a noun which can be exist in nature. Okay, la naturally namakku kedaikka koodiyad ellame enadhu? Material noun da. For example, iron is very useful metal. Inga edhula iron endradhu enadhu? Oru metal, ulogam illaya? Appa adhe enadhu? Naturally kedaikkudhu illaya, adanal adhu vandhu enadhu? Material noun. Gold is very costly. Appa gold endradhu enadhu? It's a metal occurring in nature. சோ அது வந்து என்னது? மெட்டீரியல் நவுன். இந்த மாதிரி எது நேச்சுரலா நமக்கு கிடைக்கிறதோ அது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க? மெட்டீரியல் நவுன்னு சொல்லுவாங்க. அலுமினியம் இஸ் சீப் மெட்டல். அந்த இடத்துல அலுமினியம் என்றது என்னது? நவுன். என்ன நவுன்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் நவுன். புரியுதுங்களா? சோ அப்ப மெட்டீரியல் நவுன்னா எழுதிக்கோங்க, தீஸ் ஆர் தி ரா எலமெண்ட்ஸ், தீஸ் ஆர் தி ரா எலமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். ரா எலமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். எக்ஸாம்பிள்ஸ், நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. அயன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் மெட்டல். அயன் என்றது இந்த இடத்துல மெட்டீரியல் நவுன். அலுமினியம் இஸ் அ சீப் மெட்டல். சோ அலுமினியம் என்றது என்னது? மெட்டீரியல் நவுன். ஓகே, நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன். சோ கலெக்டிவ் நவுன் இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ நவுன் விச் டினோட்ஸ் த கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் திங்ஸ். ஓகேங்களா, குரூப் ஆஃப் சிமிலர் திங்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் திங்ஸ். இப்ப ஏதாவது இப்ப பிளவர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு இடத்துல பிளவர்ஸ் நிறைய குவிஞ்சு கிடக்குது, அது என்னன்னு சொல்லுவீங்க? குரூப் நான் சொல்லுவீங்க, குரூப் ஆஃப் பிளவர்ஸ் நான் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க? பன்ச் ஆஃப் பிளார்ஸ் ஆர் பொக்கே ஆஃப் பிளார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப அதுவே ஒரு இடத்துல நிறைய மாடுகள் மந்த மந்தையாக இருக்கு, தமிழ்ல சொல்லுவாங்கல்ல மந்த மந்தையாக, வரிசை வரிசையாக, அது மாதிரி அதுதான் வந்து என்னது? கலெக்டிவ் நவுன். ஓகேங்களா, சோ அது இங்கிலீஷ்ல வந்து நிறைய பேருக்கு தெரியாது, சில விஷயங்கள் தெரியாது. இப்ப மாடு வந்து நிறைய இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல அது என்னன்னு சொல்லுவாங்க? ஹர்ட் ஆஃப் கவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே பிஷ், நிறைய பிஷ் வந்து ஒரு டேங்க்ல இருந்துச்சு, அதை என்னன்னு சொல்லுவாங்க? ஷோல் ஆஃப் பிஷ். ஓகேங்களா, இது இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் கிடையாது, பீப்புள் ஆஃப் நேஷன்ஸ் அது என்னது? கலெக்டிவ் நவுன். குரூப் ஆஃப் சிங்கர்ஸ் கலெக்டிவ் நவுன். டீம் ஆஃப் மெம்பர்ஸ் கலெக்டிவ் நவுன். அதுவே ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், டால்பின் ஒரு இடத்துல நிறைய இருக்கு, அது என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்கூல் ஆஃப் டால்பின், குரூப் ஆஃப் டால்பின் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, ஸ்கூல் ஆஃப் டால்பின். ஸோ இதெல்லாம் எழுதிக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸ் போட்டு இதெல்லாம் எழுதிக்கோங்க. பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், பஞ்ச் ஆஃப் கீஸ். ஓகேங்களா, நிறைய சொல்லிட்டே போலாம். ஆடு கூட்டம் நிறைய இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க? ஃப்ளாக் ஆஃப் ஷீப், ஃப்ளாக் ஆஃப் ஷீப். ஸோ ஒரு திருடர்கள் நிறைய ஒரு கூட்டமா இருக்காங்க, அது என்னன்னு சொல்லுவாங்க? கேங் ஆஃப் தீஸ். ஓகேங்களா, ஸோ ஜட்ஜஸ் இருந்தாங்கன்னா பேனல் ஆஃப் ஜட்ஜஸ். அப்ப இந்த பேனல், ஷோல், ஹர்ட் இதெல்லாம் என்னது? கலெக்டிவ் நவுன். ஓகேங்களா, இப்ப நவுன் தெளிவா புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நவுன்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்ப நெக்ஸ்ட் போலாமா? ஸோ அடுத்தது ப்ரொனவுன். நவுன்ல இன்னொரு சில விஷயம் இருக்கு, ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எழுதிக்கலாம் தேவையில்ல, என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நவுன்லயே உங்களுக்கு இன்னும் ஒரு நாலு டைப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவுனை வந்து நாலு விதமா பிரிக்கலாம். மஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர், காமன் ஜெண்டர், நியூட்ரல் ஜெண்டர் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா, மஸ்குலின் ஜெண்டர்
ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. மாஸ்குலின் ஜெண்டர் அப்படின்னா என்ன, நவுன் தட் டினோட்ஸ் அ மேல் செக்ஸ், ஓகேங்களா? சோ மேல்னா எனக்கு ஆண், ஆண் ஆண் இனத்தை சார்ந்த அனிமல்ஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு உயிரினங்களோ இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், மாஸ்குலின் ஜெண்டர் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், சாரி, பாய், மேன், காக், சேவல் இல்லையா, அடுத்தது டாக், புல். சோ இதெல்லாம் லைன், இதெல்லாம் என்னது, இதெல்லாம் மேல் செக்ஸ், ஓகேங்களா? இது எல்லாமே ஆண் இனத்தை சார்ந்தது. அதுவே ஃபெமினைன் ஜெண்டர் அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபெமினைன் நீங்க ஃபெமிலியரா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இட் டினோட்ஸ் தி ஃபீமேல் செக்ஸ், ஓகேங்களா? ஃபெமினைன் ஜெண்டர் அப்படின்றது ஃபீமேல் செக்ஸா ரெப்ரசென்ட் பண்ண வேண்டியது. இதோட ஃபீமேல் செக்ஸ் சொல்லுங்க, பாய்னா என்ன வரும், கேர்ள், மேன்னா விமன், காக்னா ஹென், ஓகேங்களா, டாக்னா பிச், ஓகேங்களா, அடுத்தது புல்னா என்னன்னு சொல்லுவாங்க, புல் இங்க கவு, ஓகேங்களா, சோ லயன்னா லயனஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெமினைன் ஜெண்டர், ஓகேங்களா? இப்ப காமன் ஜெண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, so it is a noun, it denotes either male sex or female sex, okayla either edavadhu one the other represent pannalam ana common ana or name irukum. For example, students nu solrom, students either male students irukla female students irukla, okayla indha mari nariya teachers, teachers la male teachers irukla female teachers irukla, doctors andha mari edhu venala common ah solla koodiyad enna solvanga, common gender. Adhuve next neuter gender. நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னா இட் டினோட்ஸ் அ லைஃப்லெஸ் திங், அதாவது எதுக்கு உயிர் இல்லையோ, இட் டினோட்ஸ் ஏ நான் லிவிங் திங்ஸ், ஓகேங்களா? அதுதான் என்னது நியூட்டர் ஜெண்டர். ஃபார் எக்ஸாம்பிள், பென், பென்சில், பேக் போர்டு, ஓகேங்களா, ட்ரெஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நான் லிவிங் திங்ஸ் எதுல வரும், நியூட்டர் ஜெண்டர்ல வரும், ஓகேவா? சோ இதோட கம்ப்ளீட்டா உங்களுக்கு நவுன் முடியுது. இப்ப நவுன் பத்தி தெளிவா தெரிஞ்சிச்சு இல்லையா, அடுத்தது போலமா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொனவுன். So pronoun is nothing but it is a word which is used instead of noun. ஒரு இடத்துல ஒரு நவுனுக்கு பதிலா வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கு பேரு தான் ப்ரொனவுன். ஏன் இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தவங்களை பத்தி நீங்க சொல்றீங்க, ராமுன்னு ஒரு பையன் எடுத்துக்கிறேன் சரிங்களா, அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா, ராமு வந்து இஸ் அ குட் பாய், ராமு இஸ் ஸ்டடிங் இன் 9th ஸ்டாண்டர்ட், ராமு கெட்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க். இப்ப ஒவ்வொரு தடையும் ராமு ராமு ராமுன்னு சொல்லிட்டே போக முடியாது இல்லையா. சோ அப்ப அந்த இடத்துல அவனுக்கு பதிலா அந்த ராமுன்ற பெயருக்கு பதிலா இன்னொரு ஒரு வார்த்தையாக எதை யூஸ் பண்ணுவாங்க, pronoun யூஸ் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அப்ப இன்ஸ்ட் ஆஃப் நவுன் அ வேர்ட் இஸ் யூஸ்ட் இஸ் கால்ட் ப்ரொனவுன். அப்ப அந்த இடத்துல ராமுன்றது என்னது, பையன் இல்லையா, அப்ப ஒரு மேல ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது ஹீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன வரும், ஹீ வரும், ஓகேங்களா? அதுவே ஒரு பொண்ணு பேரா இருந்துச்சுன்னா ஷீ, அதுவே லைஃப்லெஸ் திங் அல்லது நான் லிவிங் திங்ஸா இருந்துச்சுன்னா இட், ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றோம், புரியுதுங்களா? அப்ப ப்ரொனவுனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வேர்ட் யூஸ் இன்ஸ்ட் ஆஃப் நவுன், ஓகேங்களா? அதை எழுதி போங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ப்ரொனவுன்கே உங்களுக்கு பர்சன்ஸ் இருக்காங்க, இது நம்ம சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், நடா இது தேர்ட் பர்சன் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றாங்க அப்படின்ட்டு, சரிங்களா? ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி சொல்றேன், ஒரு கதை மாதிரி சொல்றேன். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், பேசுறேன், இவங்க எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இவங்க வந்து கேக்குறாங்க, நான் பேசுறதை இவங்க கேக்குறாங்க, ஓகேங்களா? நான் வந்து உங்களை பத்தி பேசுறேன், ஓகேங்களா? அப்ப இங்க மூணு மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒன் ஹூ ஸ்பீக், நானு, ஒன் ஹூ லிசன், அவங்க, ஓகேங்களா? ஒன் ஹூ இஸ் ஸ்போக்கன் ஆஃப், நான் யார பத்தி பேசுறேன், உங்களை பத்தி பேசுறேன், ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல மூணு பர்சன் வந்துச்சா, அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றது எனக்கு நான், நான்ன்றது அந்த இடத்துல என்னென்ன யூஸ் பண்ணலாம், ஐ, மீ, மைன், ஓகேங்களா, myself, இதெல்லாம் என்னது first person, ஓகேங்களா? அப்ப second person அவங்க, ஓகேங்களா? அப்ப அது என்ன சொல்லலாம், ஷீன்றது third person தான் வரும், யூ, நீங்க என்ன அர்த்தம், யூ, யூ, யுவர்ஸ், யூல நிறைய வரும், உன்னுடைய, யுவர்ஸ், ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் வந்து என்னது second person, யூ பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே second person. தேர்ட் பர்சன் என்னன்னா அவங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்கள, அவர்கள் சொல்லலாம், அவை, அவள்னு சொல்லலாம், சரி? அப்ப அந்த இடத்துல என்ன வரும், ஹி, ஷீ, ஹர், ஹிஸ்,
ஹிம் இதெல்லாம் எதுல வரும்? தேர்ட் பர்சன்லோ. இப்ப புரிஞ்சுச்சிங்களா? மறக்க மாட்டீங்களா இதுக்கப்புறம்? சோ அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் என்னென்ன வரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்லயே நீங்க தனியா எழுதிக்கோங்க, சிங்குலர் ப்ளூரல்னு எழுதிக்கோ. சோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா என்ன சொல்லலாம்? ஐ, மீ. ஐனா நான், மீனா எனக்கு, என்னை அப்படின்னு சொல்லுவாங்க. மைன்னா என்னுடையது, ஓகேங்களா? சில பேர் நம்ம என்ன இங்கிலீஷ்ல யூஸ் பண்றோம்னா நம்மளுக்கு வார்த்தையே தெரியாம நம்ம யூஸ் பண்றோம். திடீர்னு மைண்ட் சொல்லுவோம், ஆனா தமிழ்ல மைண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டா தெரியாது, ஓகேங்களா? சோ அப்ப அந்த தமிழ் வார்த்தையோட நீங்க ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா கிராமர்ஸ் ரொம்ப ஈஸியஸ்ட் திங், ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய லாங்குவேஜ் அது மதர் டங் தமிழ். அப்ப தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நிறைய விஷயம் நீங்க கனெக்ட் ஆகி ரிலேஷன்ஷிப்போட படிச்சீங்கன்னா அது மறக்கவே மறக்காது, மக்கடிக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? சோ அப்ப ஐன்றது நான், மைனா என்னுடைய, மீனா எனக்கு அல்லது என்னை, மைண்ட்னா என்னுடைய. எழுதிக்காதீங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சோ ப்ளூரல், ப்ளூரல் எடுத்துட்டீங்க என்ன வரும்? பி. வீணா என்னது? நாங்கள் அல்லது நாம், ஓகேங்களா? அவர்ஸ் நம்முடையது, ஓகேங்களா? அவர்ஸ்லே ரெண்டு சொல்லணும், நம்முடைய, நம்முடையது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு அவர்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து அஸ், எங்களுக்கு அப்படின்னு சொல்றது, சரிங்களா? இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல ப்ளூரல். நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன். சோ ஃபர்ஸ்ட் பர்சன் வேற ஜஸ்ட் ஒரு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. ஒன் ஹூ ஸ்பீக்ஸ், பார்த்தோன்னே புரியறதுக்காக, ஒன் ஹூ ஸ்பீக்ஸ், பேசுபவர் தமிழ்ல. செகண்ட் பர்சன் ஒன் ஹூ listen, okayla, one who listen, கேட்பவர், okayla. So அப்ப செகண்ட் பர்சன்ட் என்ன வரும் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல் ரெண்டா பிரிச்சு இல்லமா? சோ சிங்குலர்ல என்ன வரும்? யூ, நீங்கள், நீ அப்படின்னு சொல்றது. யுவர் அப்படின்றது உன்னுடைய அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல. நெக்ஸ்ட் ப்ளூரல்ல மறுபடியும் யூ வரும். இங்க வந்து சிங்குலர்ல நீன்னு சொல்லுவோம், அதுவே தமிழ் ப்ளூரல்ல என்னன்னு சொல்லுவோம்? உனக்கு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதுவும் யூ தான். யுவர் இந்த இடத்துல என்னது? உங்களுடைய அப்படின்னு வரும், சரிங்களா? இந்த யுவர் வந்து என்னுடைய சிங்குலர்ல, இந்த யுவர் என்றது ப்ளூரல், உங்களுடைய, புரியுதுங்களா? உங்களுடையனா நான் என்ன சொல்றேன், எல்லாரையும் சேர்த்து தானே சொல்வேன், அது ப்ளூரல்ல தானே வரும். அப்ப என்னுடைய அப்படின்னா என்னது? எனக்கு மட்டும் தானே, அப்ப இந்த சிங்குலர் தானே, அப்ப ரெண்டு யுவருமே வந்து சிங்குலர்லயும் வரும் ப்ளூரல்லையும் வரும், புரியுதா? சோ இது வரைக்கும் தெளிவா இருக்கீங்களா? அடுத்தது தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் என்ன டினோட் பண்ணுது? ஒன் ஹூ இஸ் ஸ்போக்கன் ஆஃப், பேசப்படுபவர், ஓகேங்களா? ஒன் ஹூ இஸ் ஸ்போக்கன் ஆஃப், சிங்குலர் ப்ளூரல். He, singular la enna la varalam? He, she, it, okayla? Plural la enna la varalam? Idhile vandu nama masculine feminine ku pirikkalam. Masculine gender na he, singular la actually his nu varum, okayla? Him nu varum, okayla? Idhila eppadi varum? Objective pronoun idhila use aagum, seringla? Next she ku enna solluvom? Her, hers, avaludayathu, avaludaya, okayla? Avaludaya na her, avaludayathu na hers. இட் அப்படின்றது இட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? அதனுடைய அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். சோ நெக்ஸ்ட் ப்ளூரல்ல என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூரல் ஜெனரல்ல தயர், தென், தயர், தே, ஓகேங்களா? சோ தயர் அப்படின்னா என்னது? அவர்களுடைய. தயர்ஸ்னா அவர்களுடையது, தென்னா அவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, தேனா அவர்கள், ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து ப்ளூரல்ல வரும், தேர்ட் பர்சனுக்கு ப்ளூரல். இப்ப நான் வந்து உங்களை மட்டும் நான் சொன்னா அது ஷீ, உங்க எல்லாரையும் சொன்னா அது என்னது? தே, புரியுதுங்களா? தே அல்லது அத சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ல சொன்னா தே, ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ல சொன்னா தெம் அல்லது தேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா இல்லையா? இது நான் எடுக்கும் போது என்ன தெளிவா புரியும், இன்னும் டைப்ஸ் நான் சொல்லல, டைப்ஸ் சொல்லும் போது புரியும். சோ இப்ப நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்ன்றது ப்ரொனவுனுடைய பேசிக், ஓகேங்களா? இப்ப டைப்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கோங்க சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்,
சப்ஜெக்டிவ் நவுன் என்ன சொன்ன பாக்காதீங்க, இப்பதானே கவனிச்சீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்ல ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா என்னது, அது சப்ஜெக்டிவ் நவுன். அதே ப்ரொனவுன் என்ன அர்த்தம், அதே சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு வேர்டு ப்ரொனவுன் வந்துச்சுன்னா அதுதான் என்னது, சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி டிரைவ் அ கார். ஓகேங்களா, இந்த இடத்துல ஹீன்றது என்னது, சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். அப்ப சென்டென்ஸ் உடைய ஸ்டார்டிங்ல அல்லது சப்ஜெக்ட்ல வரக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஹீ டிரைவ்ஸ், சாரி சிம்பிள் சென்டென்சஸ் இல்லையா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வரும். அப்ப ஹீ டிரைவ்ஸ் வரும். நான் அது டென்ஸ் எடுக்கும்போது தெளிவா தெரியும், நடுவோட இப்படி சொன்னா கண்டுக்காதீங்க சரிங்களா. கிராமர் வந்து எடுக்கும்போது நான் தெளிவா சொல்லிடுறேன் சரிங்களா. டென்ஸ் எடுக்கும்போது பிரசன்ட் டென்ஸ் அது ஒண்ணும் கிடையாது. இங்க வந்து சிங்குலர் வந்துச்சுன்னா எப்பயுமே இங்க என்ன வரணும், ப்ளூரல் வரணும். The work is done by him. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல him என்றது யாரு, ஒரு person denote பண்ணுது சரிங்களா. சோ அந்த person வந்து him வந்து எந்த ஜெண்டர்ல வரும், மேல் மஸ்கிலின் ஜெண்டர்ல வரும் சரிங்களா. அப்ப him என்றது லாஸ்ட்ல வருது, சென்டென்ஸ் உடைய ஆப்ஜெக்ட்ல வருது, லாஸ்ட்ல வர்றதுல இது என்னது, ஆப்ஜெக்டும் pronoun. ஓகேங்களா, இந்த வேலை அவனால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த நவுன் அதாவது ஒரு பர்சனோடைய நவுன் லாஸ்ட்ல வந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஆப்ஜெக்ட் சொல்றோம் புரியுதுங்களா, புரியுதா இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அடுத்தது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். So reflexive pronoun is nothing but when self is added to a pronoun. Self in ஒரு வார்த்தை வந்து pronoun கூட add ஆயிடுச்சுனா அதுதான் reflexive pronoun அப்படின்னு சொல்லுவாங்க. For example, she hurts herself. ஓகேங்களா, so இந்த இடத்துல ஷீன்றது என்னது, feminine gender. So அவ அவளை காயப்படுத்துகிறா. அப்ப அந்த அவளே அவனே அவர்களே அப்படிங்கிறது இல்லையா, இதெல்லாம் வந்து என்னது, reflexive pronoun. ஓகேங்களா, myself, I drew my car myself. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே reflexive pronoun சொன்னா. எதுனா வேறு ஒரு எக்ஸாம்பிள், we curse ourselves, அதை சொல்லுற எக்ஸாம்பிள், they blamed themselves. ஓகேங்களா, சோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் reflexive pronoun. நெக்ஸ்ட் demonstrative pronoun. டெமோன்ஸ்ட்ரேட்டிவ், டெமோன்னு சொல்றாங்க இல்லையா, டெமோனா என்னது ஆக்சுவலா, டெமோன்ஸ்ட்ரேட்டிவோட ஷார்ட் ஃபார்ம். டெமோனா என்னன்னு சொல்லுவாங்க, ஏதாவது விக்கிறதுக்கு டோர் டோர் ஸ்டெப்ஸ்ல வருவாங்க இல்லையா, நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜஸ்ட் தே ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் தட் பர்டிகுலர் திங் இல்லையா. அதேதான் இங்க நம்ம ஒரு பொருளை காமிச்சு இது யாருது, இது என்னது, இது அவர்களுடைய இது, அந்த மாதிரி சொன்னோம்னா அதுதான் வந்து என்னது, டெமோன்ஸ்ட்ரேட்டிவ். ஓகேங்களா, இட் இஸ் நத்திங் பட் பாயிண்டிங் அவுட் தர் ஆப்ஜெக்ட்ஸ், pointing out the objects to which they refer or belong to, to which they refer or belong to. Example, this is watch, this is pen. Okay la, appa this is pen, adu that is what, that is book. Okay la, appa this, that, இதெல்லாம் வந்து என்னது, தோஸ், தோஸ்ன்றது ப்ளூரல்ல வரும். ஓகேங்களா, தோஸ் ஆர் மை பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பென் நிறைய இருந்துச்சு அது என்னன்னு சொல்லுவோம், தோஸ்ன்னு சொல்லுவோம்.
தீஸ்னா அது வந்து கிட்ட இருக்கிறது, தோஸ்ன்றது ரொம்ப தூரமா இருக்கு, தீஸ்ன்றது ரொம்ப கிட்டே இருக்கு. ஓகேங்களா, தீஸ் ஆர் மை வாட்டர் பாட்டில்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திஸ் தீஸ் தட் தோஸ் இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, சோ இதோட ப்ரோனவுன் முடியும் சரிங்களா. ஓகேங்களா. So next வந்து adjective. இன்னொன்னு கூட சொல்லலாம் ப்ரொனவுன், அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ப்ரொனவுன்ல இன்னொன்னு கூட இருக்கு, பட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பொசசிவ் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதையும் ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. பொசசிவ் ப்ரொனவுன், பொசசிவ்னா என்ன அர்த்தம், பொசசிவ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, தனக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, திஸ் பென் இஸ் மைன். ஓகேங்களா, திஸ் இஸ் அவர்ஸ், நம்மளுடையது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப மைன், அவர்ஸ், தேயர்ஸ் இதெல்லாம் வந்து என்னது, பொசசிவ் ப்ரொனவுன். ஓகேங்களா, ஒரு சென்டென்ஸ் பண்ணிடலாமா, இதை வச்சுதான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வரும். எக்ஸாம்பிள், அப்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்னன்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்து எழுத சொல்லுவாங்க. இல்ல இது ஆட்வர்ட் அவுட் அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க. அதுல வந்து எல்லாமே அப்ஜெக்டிவா கொடுத்துருப்பாங்க, ஒண்ணு மட்டும் அட்வர்பா கொடுத்துருப்பாங்க. இல்ல எல்லாமே அட்வர்பா கொடுத்துருப்பாங்க, ஒன்னு அப்ஜெக்டிவா கொடுத்துருப்பாங்க. சோ எக்ஸாம் ஓரியன்ட் க்வெஸ்சன்ஸ் இது. அப்ப இது தெளிவா கான்செப்ட் தெரிஞ்சாதான் நீங்க வந்து பண்ண முடியும் சரிங்களா. இப்ப அப்ஜெக்டிவ்னா இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அ வேர்ட் விட் குவாலிஃபைஸ் அ நவுன் ஆர் செல் சே சம்திங் அபவுட் அ நவுன், டிஸ்கிரைப்ஸ் அபவுட் நவுன். அதாவது ஒரு பெயரை பற்றி, ஒரு பெயர் சொல்லை பற்றி விவரிக்கிறது. அதை பத்தி ஏதேனும் சொல்லிச்சுன்னா அதுதான் வந்து என்னது, அட்ஜெக்டிவ். ஒன்றும் புரியல ஓகேங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, நான் சென்டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரிஞ்சிடும். பீகாக் இஸ் அ பியூட்டிஃபுல் பேர்ட். சோ இந்த இடத்துல பீகாக்ன்றது என்ன நவுன், பீகாக்ன்றது என்ன நவுன், சப்ஜெக்டிவ் நவுன். ஓகே, பர்டிகுலரா அது பீகாக்ன்றது ஒண்ணுதானே, அப்ப இது என்னது, ப்ராப்பர் நவுன் இல்லையா. பேர்ட்ன்றது என்ன நவுன், காமன் நவுன். இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியுதா. இப்ப இந்த பீகாக்ன்றது நவுனிங்க, இந்த நவுனை பத்தி அது எக்ஸ்பிளைன் பண்ணது, டிஸ்கிரைப் பண்ணது. பீகாக்ன்றது என்ன, மயில் ஒரு அழகான பறவை. மயில் எந்த மாதிரியான பறவை, அழகான பறவை. அப்ப பியூட்டிஃபுல் என்றது அந்த நவுனை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்றோம், அட்ஜெக்டிவ். புரியுதுங்களா. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஹாட் காஃபி அப்படின்னு அர்த்தம், காஃபி வந்து ஹாட்டர், காஃபின்றது நவுன், ஹாட்ன்றது அதை பத்தி விவரிக்குது சரிங்களா. அப்ப ஹாட்ன்றது என்னது, அட்ஜெக்டிவ். புரியுதுங்களா. சோ சச்சின் டெண்டுல்கர் இஸ் அ கேப்டன் ஆஃப் அவர் டீம். ஓகேங்களா, அப்ப கேப்டன்ன்றது இந்த இடத்துல என்னது, அட்ஜெக்டிவ். ஹி வியர்ஸ் அ மெக்சிகன் கேப். அப்ப அந்த இடத்துல கேப்ன்றது நவுன், என்ன மாதிரியான கேப் அவர் வியர் பண்ணிருக்காரு, மெக்சிகன் கேப். அப்ப மெக்சிகன் என்னது, அப்ஜெக்டிவ். புரியுதுங்களா. அப்ஜெக்டிவ் நிறைய என்ன உங்களுக்கு தெரியுதோ எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. இட் இஸ் எ ஹெவி பாக்ஸ். பாக்ஸ்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு பெட்டி, அது எந்த மாதிரியான பாக்ஸ், ஹெவி பாக்ஸ். அப்ப ஹெவின்றது என்னது, அப்ஜெக்டிவ். புரியுதுங்களா, எழுதிக்கோங்க. இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் அ நவுன் அண்ட் டெல் சம்திங் அபவுட் நவுன்.
இது ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், yen is a Japanese coin. கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, yen is a Japanese coin. இந்த இடத்துல எது அப்ஜெக்டிவ்? ஜப்பானீஸ். புரியுதுங்களா? இப்ப அப்ஜெக்டிவ் என்னன்னு தான் எழுதிக்கோங்க. So next is verb. கொஞ்சம் ஸ்பீடா எழுதிக்கோங்க. Verb. நிறைய பேருக்கு தெரியும் வேர்ப் எல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன், ஆனா வேர்ப் தெரியணும், பேசிக்கா தெரிஞ்சாதான் உங்களுக்கு. வேர்ப்னா என்ன? சின்ன வயசுல இருந்தே சொல்லுவோம், இட்ஸ் அன் ஆக்ஷன் வேர்ட். ஓகேங்களா? சோ எந்த ஒரு வேர்ட் ஆக்ஷனா டினோட் பண்ணதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், வேர்ப்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ வேர்ப்லயே உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா be form verb. சின்ன வயசுல கிராமர்ல இது கொடுப்பாங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க, பிராக்கெட்ல பீங் கொடுத்துருவாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த பீன்றது நம்ம என்ன படிச்சுப்போம், அப்ப பி எல்லாம் போடணும் அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா பீனான்றதுல பி ஃபார்ம் வேர்ப். பி ஃபார்ம் வேர்ப்னா என்ன வரும்? இஸ், ஆர், வாஸ், வேர், இதுல ஏதாவது வரலாம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப பி ஃபார்ம் வேர்ப்னா மொத்தம் அஞ்சு இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம், இஸ், வாஸ், சாரி, ஆம், இஸ், ஆர், ஆர், அப்புறம் வாஸ், வேர். ஓகே, இந்த இடத்துல ஆம்ன்றது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம் இஸ் ஆல்வேஸ் யூஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். ஒரு செயல் இப்ப நிகழ்காலத்துல நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா, ப்ரெசண்டா நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆம் தான் அந்த வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஆம் எப்பயுமே எது கூட தான் யூஸ் பண்ணுவாங்க? ஐ கூட தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஆம் அ டீச்சர், ஐ ஆம் அ டாக்டர். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஆம். ஓகேங்களா? அப்ப ப்ரெசன்ட் டென்ஸ் போட்டுக்கோங்க, இட் ஆல்வேஸ் கம்பைன் வித் ஐ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ். இஸ்ன்றதை எங்க யூஸ் பண்ணுவாங்க? இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல யூஸ் பண்ற வேர்டு எது, வேர்ப் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் தான். அப்ப ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர், அந்த நவுன் இருக்கு இல்லையா, அந்த நவுன் சிங்குலா இருந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவே ப்ளூரலா இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆர் யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், கொண்டு எழுதிக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், Ramu is a doctor அப்படின்னு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் வச்சு சொல்லிடுறேன், ராமு இஸ் அ டாக்டர். இந்த இடத்துல ராமுன்றது என்னது? ஒரே ஒரு பர்சன், சிங்குலர் பர்சன். அப்ப சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் அ டாக்டர் அப்படின்னு அர்த்தம், அவன் டாக்டரா இருக்கான், அப்ப அது ப்ரெசன்ட் டென்ஸ் தானே. ஒருவேளை ராமு இஸ் அ டாக்டர் எஸ்டர்டே அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கண்டிப்பா ஈஸ் வராது. புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்ப ராமு இஸ் அ டாக்டர்னா இது ப்ரெசன்ட் டென்ஸ் தெரிஞ்சிச்சு, ராமுன்றது சிங்குலர், அதனால கண்டிப்பா இங்க என்னதான் வரணும்? ஈஸ் தான் வரும். ஒருவேளை இங்க ராமு அண்ட் ராஜு அப்படின்னு போடுற, ஓகேங்களா, ரெண்டு பேரும், அப்ப ப்ளூரல், அப்ப ப்ளூரல்னா கண்டிப்பா ஈஸ் வராது. அந்த இடத்துல என்ன பண்றோம்? ஆர்வம் ஒன் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றேன். புரியுதா? அதுவே பாஸ்ட் டென்ஸ் வச்சுக்கோங்க, இதே சென்டென்ஸ் எஸ்டர்டே நான் யூஸ் பண்றேன், ராமு டேஷ் அ டாக்டர் எஸ்டர்டே. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல எஸ்டர்டேனா பாஸ்ட் டென்ஸ், ராமுன்றது என்னது? சிங்குலர் பர்சன். அப்ப பாஸ்ட் டென்ஸ் சிங்குலர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வாஸ். புரியுதுங்களா? அதுவே ராமு அண்ட் ராஜு அப்படி இருக்கப்ப அந்த இடத்துல என்ன வரும்? வேர். புரியுதுங்களா? எழுதிக்கும். அப்ப ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர்னா இஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளூரல்னா ஆர். அது கீழே, அந்த ஆர் கீழே எழுதிக்கோங்க, இங்க இடம் இல்லாதனால நான் எழுதல, நான் சொல்றதே எழுதிக்கும். ஈஸ்ட் பக்கத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர், ஆர்க்கு பக்கத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளூரல், வாஸ் பக்கத்துல பாஸ்ட் டென்ஸ் சிங்குலர், வேர் பக்கத்துல பாஸ்ட் டென்ஸ் ப்ளூரல். ஓகேங்களா? இப்ப பி ஃபார்ம் வேர்ப் கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஹேவ் ஃபார்ம் வேர்ப். ஆர் ராமு அண்ட் ராஜு ஆர் டாக்டர். அ வராது, அ வராது. அ எப்பயுமே ஸ்பெசிஃபைஸ் வாட் டு சே, சிங்கிள் திங். ஓகேங்களா? ஏதாவது ஒன்னு மட்டும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றது, இட் மீன்ஸ் ஒன்னு இருக்கும். அப்ப அந்த இடத்துல வராது. டாக்டர்ஸ் வரும், ப்ளூரல் தான் வரும். சரிங்களா?
அதான் நவுன் வந்து ப்ளூரலா இருந்துச்சுன்னா லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த அது வந்து எண்டிங் வேர்ட் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா. அது வந்து இட் கிவ்ஸ் மீனிங் டு த சென்டென்ஸ். டாக்டர் இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் ஒண்ணுமே கிடையாது இல்லையா. அப்ப அந்த சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் வந்து அந்த வார்த்தை இல்லைன்னா அது முடியாது இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வேர்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல டாக்டர்ன்றது காம்ப்ளிமெண்ட் ஓகேங்களா. அது வந்து ப்ளூரல் வரும், நவுன் ப்ளூரலா இருந்துச்சுன்னா அது ப்ளூரல் வரும் ஓகேங்களா. இதுல இன்னும் டென்சஸ் நான் எடுக்கிறேன் ரொம்ப தெளிவாயிருவீங்க. இப்போ இதை மட்டும் பேசிக்கா பாத்துட்டு போலாம் சரிங்களா. டென்ஸ்ல தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது ஹேவ் ஃபார்ம் வொர்க். So have form verb la